ஹலோ காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நாளிலேருந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மூணு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் மூணு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜில் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களான்னு பார்த்துங்க. சப்போஸ் நடத்துனாங்களா, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த காலேஜ்லாம் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான செமஸ்டர் அதாவது ஆர்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 20th அக்டோபர்லேருந்து நிறைய காலேஜுக்கு வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து அந்தந்த காலேஜுக்கு வந்து நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்கெல்லாம் 2 weeks மேக்ஸிமம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு கம்பல்சரியாக. ஸோ அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு பேர் தான் இண்டக்ஷன் ப்ரோக்ராம். அதே மாதிரி ஸ்டாஃப் கிட்ட வந்து நீங்கள் போய் பேசலாம். ஸோ உங்கள் காலேஜில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, சீனியர்ஸ்க்குலாம் நீங்கள் போய் பேசிக்கலாம். அதே மாதிரி உங்கள் காலேஜ் லைப்ரரி எங்கே இருக்குது, எங்கே கேன்டீன் இருக்குது, அப்புறம் லேப் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சரௌண்டிங் எல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இண்டக்ஷன் ப்ரோக்ராம். ஸோ உங்கள் காலேஜில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அது. ஸோ வந்து இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து 2 weeks நடக்குது. எப்போருந்து எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 20th நவம்பர் 11 வரைக்கும் நடக்குது. ஸோ கம்பல்சரியாக இந்த 2 weeks வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தவிர வேறு எந்த கிளாஸும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சேர்மன். ஸோ இந்த 2 weeks கழிச்சு அதாவது நவம்பர் 11 உங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேருக்கு வந்து நாளிலேருந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணிலேருந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் காலேஜ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைக்கலனாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் காலேஜில் வந்து வெரிஃபிகேஷனுக்காக சப்மிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் காலேஜ் எந்த காலேஜில் சேர்ந்திருக்கீங்களோ அந்த காலேஜில். ஸோ உங்கள் காலேஜில் வந்து இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களோட மார்க் ஷீட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. உங்களோட மார்க் ஷீட் அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மார்க் ஷீட் அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் காலேஜிலேருந்து வாங்கிக்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 11 மேலே நீங்கள் எப்போனா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறம் 11th மார்க் ஷீட் சொல்லிட்டு நிறைய மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் நிறைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நவம்பர் 11 மேலே நீங்கள் எப்போனா வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிசி மட்டும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதை மட்டும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ வந்து காலேஜ் வந்து லீவ் ஆகி போகிறீங்களோ அப்போ தான் அந்த டிசியை கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மற்ற எல்லா மார்க் ஷீட் அப்புறமா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் காலேஜில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போய் உங்களோட காலேஜ் ஆஃபீஸ் ரூம் இல்லை, நீங்கள் எங்கே கொடுத்தீங்களோ அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து எதுவுமே அவங்க வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிசியை மட்டும் அவங்க திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் போய் உங்களோட ஆஃபீஸ் ரூமில் வந்து உங்கள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே ஆஃப்லைன் கிளாஸ் தான் நடக்கும்போது நீங்கள் போய் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் கேட்டிங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு காலேஜும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் தான் நடக்க போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்போ வந்து எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆர்ட் செமஸ்டர் உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் தான் உங்களுக்கான ஆர்ட் செமஸ்டர் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் ஏப்ரல் 2023 அப்போ தான் உங்களுக்கான ஆர்ட் செமஸ்டர் நடக்க போகுதான். அதே மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து அதிகமாக லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கம்மியாக தான் லீவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சாட்டர்டேஸில் கூட கிளாஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான லாங் லீவ் இந்த செமஸ்டருக்கு வந்து 2 லீவ் தான் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடே அண்ட் பொங்கல் ஹாலிடே மட்டும் தான் உங்களுக்கான லீவ் சொல்லியிருக்காங்க. மற்ற டைம் எல்லாமே உங்களுக்கான ஒர்க்கிங் டே தானா. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் மூணு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 weeks இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ வந்து அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு, லைப்ரரி எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கான இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க இந்த தடவை. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் உங்கள் காலேஜ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க காலேஜில் கொடுத்துருந்தீங்கன்னா 2 weeks. ஸோ அதான் வந்து நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிசியை தவிர. அண்ட் லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆர்ட் செமஸ்டர் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் 2023 தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைனில் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.